ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரோட் சைடு காளான் செய்ய போகிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து முட்டைக்கோஸ். இதுக்கு வந்து 200 கிராம் வந்து நான் காளான் எடுத்திருக்கேன், கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். முட்டைக்கோஸை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நான் ஒரு 2 டைம்ஸ் இதை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கு தண்ணியை ஃபுல்லாக வந்து வடிச்சிருங்க, தண்ணியே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி தண்ணி வடிச்சிருங்க. நம்ம வாஷ் பண்ணி வச்ச காளானுமே வந்து நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்ச முட்டைக்கோஸ் கூட நறுக்கி வச்ச காளானும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து டோட்டலாக நம்ம வந்து 200 கிராம் முட்டைக்கோஸ், 200 கிராம் காளான் சேர்த்துருக்கோம். 4 ஸ்பூன் வந்து இதில் கடலை மாவு சேர்த்துருக்கேன். இது கூட வந்து நம்ம 4 ஸ்பூன் வந்து மைதா சேர்த்துருக்கோம். ஈக்குவலாக சேர்த்தா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 4 ஸ்பூன் கடலை மாவு, 4 ஸ்பூன் மைதா சேர்த்துருக்கோம். இதில் அது கூட வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மல்லிப்பொடி வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போதும். சில பேருக்கு ஃப்ளேவருக்காக வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா வந்து இதில் ரொம்ப மெயினான ஒரு விஷயம். 4 ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா நான் சேர்த்துருக்கேன். இதை எல்லாமே நான் சேர்த்து நல்லா ஒரு ஸ்பூனில் வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஃபுல்லாக எல்லாமே மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து நம்ம கையில் பிணைஞ்சு விடலாம். இதுக்கு இன்னொரு ஒரு மெயினான ஒரு விஷயம் நம்ம செய்யணும். இதில் வந்து ஒரு 10 மிளகாய் பக்கத்தில் போட்டிருக்கேன், ஒரு 10 வெள்ளைப்பூடு போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு வந்து இஞ்சி போட்டு ஒரு காரத்துக்கான ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து இதுக்கு ரொம்ப மெயினான ஒரு இன்க்ரீடியன்ஸு. கலருக்காக வந்து ஃபுட் கலரிங் போட்டிருக்கேன். தண்ணி நம்ம கொஞ்சம் தெளித்து தான் பண்ணணும், தண்ணி ஊற்றிட வேணாம், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இது கொஞ்சம் அப்படி பேஸ்ட்டு மாதிரி வரணும். இது நல்லா வந்து வடை போடுற பொசிஷனில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் நம்ம அந்த பண்ணுறதுக்கு சரி வராது. இப்போ வந்து ஒரு 1.5 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கேன். இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு தண்ணியில் இதை நல்லா கலந்து விட்டுருவோம். இது கூட வந்து நம்ம திருப்பி வந்து ரொம்ப மெயினான ஒரு விஷயம் வந்து சிக்கன் மசாலா நம்ம சேர்த்துருக்கோம். சிக்கன் மசாலா கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் நம்ம சிக்கன் மசாலா சேர்த்துருக்கோம். 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, மல்லிப்பொடி இப்போ சேர்த்துருக்கோம், மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ண தண்ணியில் வந்து இப்போ கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறோம். இது என்ன கார்ன்ஃப்ளவர், இது என்ன அப்படின்லாம் யோசிப்பீங்க. ரோட் சைட் காளான் சாப்பிட்டவங்களுக்கு தெரியும், காளான் போட்டதுக்கப்புறம் ஒரு தண்ணி மாதிரி எடுத்து ஊற்றி அதை தான் ரீஹீட் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஃபுட் கலரிங் வந்து இப்போ கலருக்காக செய்கிறோம். அந்த காளான் தண்ணியை தான் நம்ம தனியாக செய்கிறோம். இது டிப்பிக்கலாக வந்து நம்ம ரோட் சைடில் எப்படி காளான் செய்கிறாங்களோ அதே மாதிரி செய்ய போகிறோம். தேவையான அளவு உப்பு, இதை வந்து நம்ம கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கணும். ஏன்னா எல்லாமே அது ராவாக இருக்கிறனால ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் ஹீட் பண்ணிக்கிறோம். கடாய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம காளானையும் அப்படியே வடை மாதிரி கையில் எடுத்து உதுத்து போட்டுக்கோங்க. சும்மா தட்டியெல்லாம் போட தேவையில்லை, கை நிறையா எடுத்து கையில் அமுத்தி விட்டிங்கனாலே, பிணைஞ்சு விட்டிங்கனாலே அப்படி பீஸ் பீஸாக விழுந்துடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வறுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் மொறுமொறுனே வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் இது வறுத்தாலே நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். ஹை ஃப்ளேமில் வறுத்திங்கன்னா இது கருகின மாதிரி ஆயிரும். நம்ம வந்து ஃபைனலாக வந்து காளானுக்கான விஷயத்தை ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் என்னென்னா, ஒரு கடாயில் அந்த நம்ம வறுத்து வச்ச காளானை ஊற்றிட்டு நம்ம அந்த ஹீட் பண்ணி வச்சுருந்தோம்ல, காளானில் ஒரு தண்ணி ஊற்றுவோன்னு சொன்னோம்ல, அந்த தண்ணி வந்து ஊற்றிக்குவோம். அது வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கனால கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். நம்ம திருப்பி வந்து இது வடை சட்டியை வந்து நல்லா ஹீட் பண்ணிகிட்டே இதை பண்ண கொஞ்சம் திக்காக மாறும். உங்களுக்கு அந்த திக்காக மாற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம காளான் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம்.
உங்களுக்கு இப்போ தெரியும் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி மொதல் தண்ணியாக இருந்தது இப்போ கொஞ்சம் திக் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ நம்மளுக்கு சர்விங்க்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரோட் சைட் காளான் வந்து சாப்பிட தயாராகிடலாம். பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல, நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இது டிப்பிக்கலாக வந்து ரோட் சைட் காளான் இப்படி தான் பண்ணுவாங்க, அதே மாதிரி நம்ம பண்ணியிருப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.